வணக்கம். இது களிமுகம் கருத்துக்களம். இன்று 2020 ஆகஸ்ட் மாதம் 7 வெள்ளிக்கிழமை. திருவிழா முடிந்தது, சோற்றுக்கு என்ன வழி? தேர்தல் திருவிழா முடிந்தது, தேர்தல் வாக்குறுதிகளும் இத்தோடு முடிந்து போம். இனி கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். COVID-19 தொற்று காலத்தில் இலங்கை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கியிருந்தது. கடந்த 1 கால தேர்தல் பிரச்சாரங்கள் நெருக்கடிகளை உருமறைப்பு செய்து மக்களின் கவனத்தை கச்சிதமாக திசை திருப்பி இருக்கின்றன. ஆனால் அவை ஒவ்வொன்றாக இலங்கையர்களை பாதிக்கும். அந்த பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நடந்து முடிந்துள்ள தேர்தல் இனங்களுக்கு இடையே ஒற்றுமையை வளர்ப்பதற்கு பதிலாக இன முரண்பாடுகளை கூர்மையாக்கியுள்ளது. இது எதிர்பார்த்ததே. ஒருபுறம் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் சிறந்த காவலர்கள் யார் என்ற போட்டியில் பிரதான சிங்கள கட்சிகள் களமிறங்க, மறுபுறம் தமிழ் தேசியத்தின் காவலர்கள் யார் என்ற போட்டியில் தமிழ் கட்சிகள் போட்டியிட்டன. இன்னொரு புறம் தமிழ் முஸ்லீம் உறவை வெகுவாக பாதிக்கும் வகையில் கிழக்கில் காட்சிகள் அரங்கேறின. தமிழ் தேசியம் போலவே முஸ்லீம் தேசியமும் பிளவுபட்டு வாக்கு வங்கி அரசியலுக்குள் சிக்கி தவிக்கிறது. மலேக தமிழரது அரசியல் சமரச சலுகை அரசியலுக்குள் தன்னை சீரழித்து அதிலிருந்து மீள இயலவில்லை. உருவான மாற்றுக்களும் அதே சேற்றுக்குள் தம்மை புதைத்துவிட அப்பால் எதையும் சாதிக்கவில்லை. உணர்ச்சிகர தேசியவாதங்கள் தூண்டப்பட்ட வீராவேச பேச்சுக்கள் முடிவுக்கு வந்தாலும் அவை ஏற்படுத்திய தாக்கம் பெரிது. சமூகங்களுக்கிடையே இனப்பகையும் துவேசமும் தூண்டப்பட்டுள்ளன. பெருந்தேசிய அகங்காரம் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் ஆபத்துக்கு உள்ளாகியுள்ள சிறுபான்மை இனங்கள் தங்களுக்குள் முரண்பட்டு நிற்கின்றன. தேர்தல் அரசியல் சிறுபான்மையினருக்கு அளித்துள்ள மோசமான பரிசுகளில் இது முதன்மையானது. பிரச்சனைகளை மற்றவர்களுடைய கண்ணோட்டத்திலும் விளங்குவதன் மூலமே அமைதியான தீர்வுகளை பெற இயலும். மதவாதமாயினும், தேசியவாதமாயினும், இனவாதமாயினும் அவை அவ்வாறான ஒரு விரிந்த பார்வையை மறுக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு தரப்பின் நலன்களை மட்டுமே வலியுறுத்துகின்ற எவரும் சரியது பிழையது என்றோ, நியாயமெது அநியாயமெது என்றோ சிந்திக்க விரும்பாதவர்களாவர். எந்த பிரச்சனையும் மற்றவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நாமே தீர்ப்பு வழங்குவது எளிது. ஆனால் நமது முடிவுகள் மற்றவர்களுக்கு ஏற்புடையனவாக இருக்கும் வாய்ப்பு அரிது. இன்று நாடு பல நெருக்கடிகளை ஒருங்கே எதிர்கொள்கிறது. இவற்றை தீர்ப்பதற்கோ, இவை குறித்து திறந்த மனத்துடன் பேசுவதற்கோ எந்த ஒரு தேசியவாதமும் தயாராக இல்லை. நெருக்கடிகளுக்கான பதில் எந்த தேசியவாதத்திடமும் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிர் திசையில் செயற்படுவதன் மூலம் தேசியவாதங்கள் தம்மை தக்க வைக்கின்றன. இதன் மூலம் அடிப்படை பிரச்சனைகளை மடைமாற்றுவதில் வெற்றி அடைகின்றன. இலங்கை மிக பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது. இதற்கு குறுகிய காலத்தில் தீர்வு காண இயலாது. நீண்ட காலத்தில் தீர்வு காண்பதற்கான திட்டங்கள் அரசாங்கத்திடமோ தெரிவாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமோ இருப்பதாக தெரியவில்லை. இந்த அவல நிலையை தேர்தல் பிரச்சாரங்கள் வெளிக்காட்டின. 2013 முதல் பொருளாதார குறிகாட்டிகள் மோசமான சரிவை சந்தித்து வருகின்றன. அதைத் தொடர்ந்து 2 ஆட்சி மாற்றங்களை நாடு கண்டுவிட்டது. எதிர்த்தரப்பின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்வதையே ஆட்சியாளர்கள் வளமையாக வைத்திருக்கிறார்கள். கடந்த கால முற்பகுதியில் உயர் நடுத்தர வருமானமுள்ள நாடுகளின் பட்டியலில் இருந்த இலங்கையை குறைந்த நடுத்தர வருமானமுள்ள நாடுகளின் பட்டியலுக்கு உலக வங்கி தரமிறக்கியது. இது இலங்கை பொருளாதாரத்தின் மோசமான நிலையை எடுத்துக்காட்டும் ஒரு குறிகாட்டியாகும். அடுத்த 1 இலங்கை திருப்பிச் செலுத்த வேண்டிய அந்நிய கடன் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம். இதை செலுத்துவதற்கான பொருளாதார வலிமை இலங்கையிடம் இல்லை. எனவே வேறு வழிகளில் கடன் பெற்றே கடனை செலுத்த வேண்டிய நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. இதையே இலங்கை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. இது இலங்கையை மேலும் கடனாளியாக்குகிறது. நாட்டின் வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான வேறுபாடு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதேவேளை பணவீக்கம் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது. தொடர்ச்சியாக அதிகரிக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த திரைசேரி இருப்பிலுள்ள அமெரிக்க டாலர்களை புழக்கத்துக்கு விடுவதன் மூலம் அரசாங்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி வருகிறது. இது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒன்றல்ல. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் நிலையை நன்குணர்ந்தே அரசாங்கம் அவசரமாக தேர்தல்களை நடத்தி முடித்துள்ளது. புதிய நாடாளுமன்றமோ உருவாக உள்ள புதிய அரசாங்கமோ இந்த நெருக்கடியில் இருந்து மக்களை காக்கும் வல்லமை அற்றது என்பதை
தேர்தல் பிரசாரங்களும் கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்களும் தெளிவாக்கியுள்ளன. இப்போதும் சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்கப் போவது சாதாரண உழைக்கும் மக்களும் அடித்தட்டு நடுத்தட்டு வர்க்கத்தினருமே ஆவார்கள். COVID-19 பெருந்தொற்றை நாடு வெற்றி கொண்டு விட்டது போல் தோற்றம் காட்டினாலும் மருத்துவ துறையினரும் பொது சுகாதார அலுவலர்களும் தொடர்ந்தும் அச்சம் வெளியிட்ட வண்ணமே உள்ளனர். ஏற்கனவே மோசமான நிலையில் இருந்த நாட்டின் பொருளாதாரத்தை COVID-19 பெருந்தொற்று மேலும் மோசமாக்கியுள்ளது. இந்த நோய் தொற்று காலத்தில் பலர் தொழில்களை இழந்துள்ளனர். பலருக்கு பணிக்குறைப்பும் சம்பள குறைப்பும் நடந்தேறியுள்ளன. COVID-19 தொற்றுக்காக இன்னொரு முழு அடைப்புக்கு இலங்கை தயாராக இல்லை. ஆனால் இதை கையாள்வதில் தொடர்புடைய தரப்பினருக்கு இடையிலான முருகல் நிலை நல்ல சமிக்கை அல்ல என்பதையும் இங்கு கோடிட்டு காட்ட வேண்டும். இன்னொரு புறம் கல்வித்துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்குகிறது. ஒருபுறம் COVID-19 தொற்றின் விளைவால் நிகர்நிலை கற்றல் செயற்பாடுகள் ஊக்குவிக்கப்பட்டாலும் அதன் பலன்கள் கேள்விக்கு உரியனவாகவே இருக்கின்றன. 2018 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றின்படி 5 வயது தொடக்கம் 18 வயது வரையானவர்கள் வாழ்கின்ற வீடுகளில் 40% வீடுகளிலேயே இணைய வசதி இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களின் இணைய கல்வி நடவடிக்கைகளில் மாணவர்கள் சிரமத்துடன் பங்கு கொள்வதாக விரிவுரையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த புதிய முறை கற்பித்தல் செயற்பாடுகள் மரத்திலிருந்து விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாய் பொருளாதார வலுக்குறைந்த மாணவர்களை மேலும் ஒதுக்குகின்றது. இவை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கல்வித்துறை போன்றே மருத்துவத்துறையும் பாரிய சிக்கல்களை கொண்டுள்ளது. நீண்ட போராட்டங்களின் ஊடு இலங்கை தக்கவைத்த இலவச மருத்துவமும் இலவச கல்வியும் கேள்விக்குறி ஆகியுள்ளன. இதை தொடர்ந்தும் தக்கவைப்பதற்கான போராட்டம் இப்போதைய சூழலில் தவிர்க்க முடியாததாயுள்ளது. வினைத்திறனான சேவை, உயர்தரமான கல்வி என்ற போர்வைகளில் மருத்துவமும் கல்வியும் தனியார் மயமாக்கப்படும் அபாயத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இதேவேளை சிறுபான்மையினரின் இருப்பே ஆப்பு வைக்கும் நிகழ்ச்சி நிரல் பல தளங்களில் அரங்கேறுகிறது. அதை தடுத்து நிறுத்தும் வல்லமையோ போராடும் திறனோ சிறுபான்மை நாடாளுமன்ற கட்சிகளிடம் இல்லை. சிறுபான்மை தேசிய இனங்களின் இன்றைய அரசியல் அவலம் அவர்களிடையே ஒரு மாற்று அரசியல் எழாததன் விளைவு எனலாம். மக்களிடையே பல விடயங்களை பற்றிய கொதிப்பு உள்ளது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வையும் தனித்தனியாக காண்பதும் அனைத்துக்கும் பொதுவாக உள்ள விடயங்களை அறிவதும் அந்த அடிப்படையில் மக்களை திரட்டுவதும் இப்போதுள்ள எந்த ஒரு பிரதான சிறுபான்மை அரசியல் கட்சிக்கும் இயலாதது. ஏனைய எந்த தேசிய இனத்தினதும் பிரச்சினை நமது பிரச்சினையல்ல என்ற அலட்சியம் போக மற்றைய சமூகத்தினர் எவரையும் நாம் நம்ப இயலாது என்ற சிந்தனை போக்கும் தமிழரிடையே வலிந்து தூண்டப்படுகின்றது. பிற சமூகங்களின் தலைமைகளின் குற்றங்களை நம்மிடையே பேசுகிற அதேவேளை அக்குற்றங்களுக்கு நமது தலைமைகள் அளித்துள்ள பங்கையும் நாம் யோசிக்க வேண்டும். நம்மிடையே பிறரின் துன்பங்களை பற்றி அக்கறைப்படுவது குறைவு. தமிழ் தேசியவாத அரசியலில் அதுவும் அறவே இல்லை எனலாம். மக்கள் அனைவரையும் பாதிக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசி அவற்றின் அடிப்படையில் இன மத மொழி எல்லைகளை தாண்டிய ஒரு பொது உரையாடலை இவர்கள் ஏன் தவிர்க்கிறார்கள் என்பது சிந்தனைக்குரியது. அதற்கான பதிலின் ஒரு பகுதியை சம்பூரில் விவசாய நிலங்களை இழந்த தமிழரையும் வடபுலத்தின் மீன்வளத்தை அந்நிய கொள்ளையரிடம் பறிகொடுக்கும் மீனவர்களையும் புத்தளத்தில் குப்பைகள் கொட்டுவதால் பாதிப்பை எதிர்நோக்கும் மக்களையும் பற்றிய வஞ்சகமான நடத்தையில் காணலாம். தங்களுடைய சுய லாபத்துக்காக தேர்தல் கண்ணோட்டத்தில் செயற்படுவோர் மக்கள் தமது பிரச்சனைகளை பன்முகமாக நோக்குவதை விரும்ப மாட்டார்கள். அந்த சிந்தனை சிறையிலிருந்து விடுபடாதவரை ஒவ்வொரு சமூகமும் தன்னை தனிமைப்படுத்தி பலவீனமடையும். தேர்தலில் வென்றவர்களும் தோற்றவர்களும் திருவிழா முடிந்த களைப்பில் இருப்பார்கள். எங்கள் நிலங்களும் தொழிலும் வருமானமும் கல்வியும் மருத்துவமும் பறிபோகும் காலமதில் அடுத்த வேளை சோற்றுக்கு வழி என்ன என்பது பற்றி சிந்திக்க தொடங்குவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது கலிமுகம் கருத்துக்களம். இன்று 2020 August 7 வெள்ளிக்கிழமை தமிழ்மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள திருவிழா முடிந்தது சோற்றுக்கு என்ன வழி, எழுதியவர் தி ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. நன்றி, வணக்கம்.